ஐபிஎல்.com Entertainment is what we do. நடிகர் கார்த்திக் செப்டம்பர் 13, 1960 பிறந்தார். இவர் தமிழ் திரைப்பட நடிகர். இவர் நடிகர் முத்துராமனுடைய மகன். அதோடு 2006 வருடம் அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தமிழக தலைவராக பொறுப்பேற்று அரசியல் வாழ்க்கையிலும் நுழைந்த இவர் தற்போது அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சி என்ற கட்சியை தத்து வாங்கியிருக்கிறார். இவர் 4 பிலிம்பேர் விருதையும் 4 தமிழக அரசுடைய சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றிருக்கார். அதுக்கு பிறகு கலை மாமணி விருது உட்பட பல விருதுகளையும் தன்னுடைய சிறந்த நடிப்பிற்காக பெற்றிருக்கார். தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் நடித்த படங்கள் நல்ல ஓடி வெற்றி பெற்றிருக்கு. அது அவங்களுடைய நடிப்படை திறமையாலும் இருக்கும். ஒரு சில பெரிய நடிப்புக்காக மட்டும் படத்திற்கு செல்லக்கூடிய நபர்கள் பல பேர் இருக்காங்க. அப்படி தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால நம்மளை கவர்ந்தவர் தான் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். அலிகள் ஓய்வுதலை திரைப்படம் மூலமாக அறிமுகமான நடிகர் கார்த்திக் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மொழி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. பின்னர் கிழக்கு வாசல், கோபுர வாசலிலே, அமரன், மேட்டுக்குடி, இந்த உள்ளத்தை அளித்தா, பிஸ்தா, பூவரசன் மாதிரி ஏராளமான திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. இப்போ கார்த்திக் நட்சத்திரம் மற்றும் வில்லன் வடங்களையும் நடிச்சிட்ருக்காரு நவரச நாயகன் அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அளிக்கப்படக்கூடிய கார்த்திக் 1988 ராகினியை திருமணம் செய்துக்கிட்டார். இந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தைங்க தான் கௌதம் கார்த்திக் மற்றும் கயன் கார்த்திக் அப்படின்னு 2 மகன்கள். இதன் பின்னர் மனைவி ராகினியுடைய சகோதரியான ரதியை 1992 கார்த்திக் 2 திருமணம் செய்துக்கிட்டார். கார்த்திக் ரதி தம்பதிக்கு முதல் குழந்தையாக கதிரன் அப்படின்ற மகனும் இருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.